பிதாவானவரே, பரிசுத்தாவியானவரே, ஏசப்பா, திரியேக தேவனே, உமை தலைவனே இங்கு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, திரும்ப உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்ஸ் உங்களிடமிருந்து வருகிறது. தேவன் செய்த அற்புதங்களை நான் கேட்கும் பொழுது நான் மகிழ்ந்து போகிறேன். இன்றும் அற்புதநாதர் ஏசுராஜா உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அவருடைய சகல நியாயங்களையும் நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க நீங்கள் ஆவலாக இருந்தால் அது போதும். இயேசு மகாராஜாவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் இயேசுவே என்னை நடத்தும் என்று ஒரு கரத்தை கொடுத்தால் போதும், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஓடோடி வருகிறார். இப்பொழுதும் வந்திருக்கிறார். நாம் பார்ப்போமா? யோபு புஸ்தகத்திலே 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன ஒரு அழகான வசனம்! எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறார். யார் குறித்திருக்கிறது? எம்பெருமான் இயேசு. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதனையும் குறித்து அவர் முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம்மை போல டைரி அவரிடத்தில் இருக்குமோ? ஆம், நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. என் மகள் இந்த இடத்தில் பிறப்பாள். அவளை பற்றிய நோக்கம் என்ன? அவளை கொண்டு நான் என்ன செய்வேன்? அவளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கப் போகிறேன்? எல்லாம் அதுதான் இங்கே யோபு சொல்லுகிறான். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர் தெரிவிக்கிறார். ஆ, பிரியமானவர்களே, தெரிவிக்கிறார். புதிய ஏற்பாட்டை நான் பார்க்கும் பொழுது பவுல் என்கிற அந்த பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அன்று எழுதி வைத்திருந்தார், குறித்து வைத்திருந்தார். அவனுடைய ஆதி பெயர் சவுல். சவுலை பவுலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பவுலை கொண்டு கிறிஸ்தவ அந்த மார்க்கம் எவ்வளவு விரைவாக அது பரவப்போகிறது! இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான சாட்சியாக அவர் இருக்கப் போகிறார். அநேக சபைகளை அவர் ஸ்தாபிக்கப் போகிறார். அதுதான் தேவன் குறித்திருந்த திட்டம். நடந்தது என்ன? யாரும் சொல்ல மாட்டாங்க. பவுலே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? ஆண்டவர் அவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே அவனை குறித்ததான திட்டத்தை அவனிடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆ, பிரியமானவர்களே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அவன் கேட்டான். அவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினான். பவுல் ஒரு தரம் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. பரம தரிசனம் உங்களை குறித்ததான ஒரு தரிசனம், உங்களை குறித்ததான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆ, பிரியமானவர்களே, இந்த யோபுவை பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது என்ன? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லுவது போல இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு நடக்கிறதெல்லாம் அதற்கு விரோதமாக நடக்குது. யோபினுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் விரோதமாக நடக்குது. துன்பம், துக்கம், எங்கு திரும்பினாலும் இழப்பு. அவன் சொல்லுகிறான், நான் முன்னே போகிறேன், நான் பின்னே போகிறேன். ஆண்டவரை பார்க்க முடியல, அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல, எனக்கு என்ன நடக்கும்? உடனே அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லான்? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு நிறைவேற்ற திராணி இல்லை. நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நடக்குமான்னு தெரியாது. ஆனால் சொன்னவர் எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு வெளிப்படுத்தினார். இஸ் அ ப்ராமிசஸ். வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? நிறைவேற்றுவாரா? அவர் நிறைவேற்ற வல்லவர். அதை யோபு அறிந்திருந்தான். யோபுனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னத்தை குறித்திருந்தார்? எனக்கு இரட்டிப்பான நன்மை தரணும்னு குறித்திருந்தார்.
அவனுக்கு ரெண்டு மடங்கு பிள்ளைகளை கொடுக்கணும்னு குறித்திருந்தார். நீடித்த ஆயுசின் வருஷத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு குறித்திருந்தார். அவனுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவனை தேடி வரணும்னு குறித்திருந்தார். அவன் ஜெபிச்சாரா, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விமோசனம், ஜப வீரனாக அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தான். பெரியமானவர்களே, அவனை செல்வ சீமானாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தான். பரலோகத்தில் எல்லாம் சொன்னார், யோபு என்கிற உத்தமன் சன்மார்க்கன் என்னுடைய பிள்ளைக்கு எல்லாம் நான் குறித்து வச்சிருக்கேன். ஆனால் இப்பொழுதோ அவன் கடந்து போகிற பாடுகள், நான் பொன்னை போல் அவர் புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன யோபு, அதே யோபு இல்லை அவர் சொல்கிறாரு, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். தாவீது கூட அப்படி தான் சொன்னான். தாவீதுக்கு என்ன குறித்திருந்தா, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய், நீ இஸ்ரவேலில் தலைவனாக இருப்பாய், நீ என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு அமைப்பனாக இருப்பாய். நான் சொல்கிறேன், காலங்கள்லாம் போச்சு, சொல்கிறான், மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. காலம் அப்படி புகைய போல போகிறது, ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா. சில பிள்ளைங்க பெற்றோர்கள் இப்போ சொல்கிறீங்க, என் மகனை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார், 33 வயசாயிடுச்சு. என் மகனை குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், 34 வயசாயிடுச்சுன்னு கல்யாண கலையே. உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் நன்மையான காரியத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார், உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை நிச்சயம் செய்வார். மை டைம்ஸ், என் காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. அதுதான் தாவீது சொன்னேன். இந்த காலை நேரத்தில் அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு குறித்திருக்கிறது என்ன, நன்மையானதை குறித்திருக்கிறார். உன்னை உயர்த்த, ரெண்டு மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு அந்த அழகான வீட்டை கொடுக்க. ஒரு பேர் சொன்னாங்க, ஹெப்ரோன் கேஸ்டலா, ஒரு வீட்டின் பேர், என்ன அழகு, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. நீங்கள் போகிற வீட்டை குறித்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற எல்லையை குறித்திருக்கிறார், நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை மாப்பிள்ளையை குறித்திருக்கிறார். தானியலை பாபிலோனில் உயர்த்தணுன்னு தானியலை பற்றி அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் குறித்து வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து வைத்திருக்கிறார். என்ன எனக்கு குறித்திருக்கிறதே, குறித்திருக்கிறதே எனக்கு, வாட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மீ, This post is reserved for you. அந்த ஆஃபீஸில் அந்த போஸ்ட்டை உனக்கு தான் கொடுக்க போகிறாங்க. கொடுக்க முடியாதபடி எல்லாரும் வந்து தடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி அது என் மகளுக்கு, என் மகனுக்கு கொடுத்துருக்குது. பரலோக கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் உங்களோடு பேசுகிறேன், தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. அதுதான் நான் முதலில் சொன்னேன், பவுல் என்கிற அந்த அடியாரை குறித்து. பிரியமான தெய்வ ஜனங்களே, சவுல் என்கிற வாலிபன் பவுலாக மாற்றப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அவன் தேவனுடைய சபைக்கு, ஆதி சபைக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் சத்துருவாக இருந்தான். அவன் பாருங்க, தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து வரும்படியாக போனான். ஆனால் வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். சந்தித்து அவனோடு கூட பேசுகிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் அடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் கேட்கிறான். பிற்காலத்திலே சவுல் தான் பவுலாக மாற்றப்பட்டவன். அவன் பேர் பவுல் அடியார், பவுல் அப்போஸ்தலர். ஆனால் இங்கே அவன் கர்த்தரிடத்தில் நடுங்கி ஒன்றை கேட்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவனுடைய வாழ்க்கையிலே திட்டம் என்ன என்பதை சொல்வார். உங்களுடைய வழி வேற ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் அங்கே கர்த்தர் குறுக்கிடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் அறியாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்கீங்களா,
உங்கள் ஓட்டம் உங்களுடைய சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் தொழில் நீங்கள் தொடங்கினது இது கர்த்தருக்கு சித்தமா என்று கேட்டிருக்கிறீர்களா? அநேகருக்கு அநேக சமயத்தில் நஷ்டங்கள் வருகிறதுக்கு காரணம், எல்லா சமயத்திலும் அல்ல, அநேக சமயத்தில் காரணம், அவர்கள் ஓட வேண்டிய பாதையை விட்டு வேறு பாதையிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், என்னை குறித்ததான உம்முடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்குவேன், எனக்கு விரும்புகிற அந்த இடத்துல தான் நான் கட்டடத்தை கட்டுவேன், எந்த பிஸ்னஸ்ஸு தான் நான் செய்வேன், அப்படி ஓடிக்கொள்ளக்கூடாது. என்னை குறித்ததான சித்தம் என்ன? ஆண்டவரே, நீ என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறேன், எனக்கு குறித்தது என்ன? அவன் நிறைவேற்றுவான், அவன் நம்பிக்கையோடு சொல்கிறான். அந்த ஓட்டத்தில் நாம் இருந்தோம்னா அவர் அதை நிறைவேற்றுவார் என்று நாம் சொல்ல முடியும். அவனை குறித்த திட்டத்தை அனனியாவுக்கு கர்த்த சொல்லுகிறார். 15 அதற்கு கர்த்த, நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். தெரிந்து கொண்ட பாத்திரம் அவனை குறித்த திட்டத்தை குறித்து திட்டத்தை சொல்லுகிறான். அவன் கடைசியில் பவுல் சொல்லுகிறான், என் ஓட்டத்தை முடித்தேன், வெற்றியா முடித்தேன்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை முடிக்க கர்த்த கிருபை செய்தார் பவுலுக்கு. ஆ பிரியமானர்களே, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பலமுள்ளவனுக்காகலும் பலவீனனுக்காகலும் உதவி செய்வது லேசான காரியம். உங்களுக்கு என்ன குறித்திருக்கிறார்? மல்டி மில்லியனராக என் மகளை மாற்றுவேன் என்று அவர் சொன்னால் அந்த குறித்ததை அவளை நிறைவேற்றுவார். நீ ஒரு வேலை தருத்திர நிலையில் இன்னைக்கு இருக்கலாம், உன்னை மல்டி மில்லியனராக மாற்றுவா, உன்னை மாகாணத்தினை உயர்ந்த நிலையில உயர்த்த கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ள கொண்டு போகணுமா, அவர் செய்வார். உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளுடைய திருமணம், அந்த மகன் எந்த மகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ, என் பையனுக்கு பொண்ணு கூட இல்லையா, கல்யாணமே ஆகாதா? அவர் குறித்து வைத்திருக்கிறார், அது நடக்கும். கொண்டு வந்து உன் மகனுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், உன் மகளுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். பெரியமானவர்களே, நம்பிக்கையோடு சொல்லுங்கள், யோவு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவா. நிறைவேற்றினார், யோவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும். இதோ வந்திருக்கிறார் என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் ஜபத்தோடு உங்களிடத்தில் இடைப்படுகிறேன். ஓ ஹாலேலூயா. மார்க்கு 11:24, மத்தேயு நீங்கள் படி 21:22, ஜபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன குறித்து வைத்திருக்கிறே, அதை நிறைவேற்றும் ஐயா. நான் வேறு திசையிலே கோணலான திசையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோனோ, நீ குறித்திருக்கிற திசையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, நீ நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றும். எனக்கு நீ கொடுத்த வாக்கு தத்தம் நீ குறித்திருக்கிறது. ஆண்டவர் ஏஞ்சல்ஸை பார்த்து பலர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை கவனியுங்கள், ஏஞ்சல்ஸை போங்க, ஒவ்வொரு என் மகனுக்கும் என் மகளுக்கும் நியமிக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ், என் பிள்ளைகள் என்னுடைய கற்பனைகளின் படியும் என் கட்டளைகளின் படியும் அவர்கள் நடந்து என்னுடைய நியமங்களில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன குறித்திருக்கிறேனோ அதை கால தாமதம் இல்லாமல் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதனதன் காலத்தில் அதனதை நிறைவேற்றுகிற கர்த்தர், இது உன்னுடைய காலம், சியோனுக்கு இறங்கும் காலம். பெரிய மாணவர்களே, கர்த்தர் வந்துவிட்டார், உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற வந்துவிட்டார். மகளே, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? கண்ணீரை துடைத்துக்கொள். நீ ஏன் தீங்கி நிற்கிறாய்? இதோ உனக்கு குறித்ததை நிறைவேற்ற உன் ராஜா வந்துவிட்டார். இயேசு ராஜா உன் அருகாமையிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்திலே அற்புதத்தை காண்பாய். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றினா என்று நீ சொல்வாய். ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டும். லிவலகா தரவா, நடக்க போகிறது. நான் சொல்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற என் ராஜா இயேசு இதோ வந்துவிட்டார். லிபாலா கத்ரோபாஷா லிபாஷியா கத்தூலா லவஷாக்கா லவலவா. எப்பொழுது தேவனுடைய மகிமை, வல்லமை,
ஒவ்வொருவரையும் தொடுகிறது. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு இதை உத்தரவு கொடுக்கிறார். உடனே என் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு குறித்திருக்கிற நிறைவேற்ற துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். துரிதமாக 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 வேகமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து இதோ சீக்கிரம் உங்களை முடித்து உங்களை உயர்த்துகிறார். ஆம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவான ஒரு பரிசுத்தாவிய இயேசப்பா, திரியேக தேவனின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.